தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. ஜெயலலிதாவை நீதிமன்றங்களின் பார்வையிலிருந்து தண்டனைகளிலிருந்து தப்பிக்க வைத்தவர் கே கே வேணுகோபால். டான்சி வழக்கில் 2003 உச்ச நீதிமன்றத்தில் அவர் தான் விடுதலை வாங்கி கொடுத்தார். டான்சிலையும் பிளசன்ஸ்லையும் ஜெயலலிதாக்கு. கே கே வேணுகோபால் தான் சர்க்காரியா கமிஷன் கலைஞருக்கு எதிராக மொராஜ் தேசாய் இந்திரா காந்தி காலத்தில் சர்க்காரியா கமிஷன் போடப்பட்டது. இந்த சர்க்காரியா கமிஷன் விசாரணை வந்து சென்னையில் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டு காலமும் நடத்தப்பட்டது. அப்போ கலைஞரோட வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய வழக்கறிஞர்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அந்த இதில் வந்து சர்க்காரியா கமிஷன் பரிந்துரைகளில் பல இடங்களில் வந்து கலைஞருக்கு வந்து எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு ஆணித்தரமாக சர்க்காரியா நிறுவி இருப்பார். அதற்கெல்லாம் காரணம் வந்து கே கே வேணுகோபாலுடைய வாதத்திறமை. கலைஞரின் வழக்கறிஞராக இருந்தவர் கே கே வேணுகோபால் சர்க்காரியா கமிஷனில். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து அந்த வழக்கறிஞர் தான் வந்து பிற்காலத்தில் கலைஞரின் அரசியல் பரம அரசியல் எதிரியான ஜெயலலிதாவுக்காக கலைஞரால் போடப்பட்ட வழக்குகள் வந்து ஜெயலலிதாவை காப்பாற்றியவர் கலைஞருக்காக அப்பீரான கே கே வேணுகோபால். சர்க்காரியா கமிஷன் இன்னைக்கு வரைக்கும் பேசுபொருளாக இருக்குன்னா கே கே வேணுகோபால் எடுத்து அதை வாதி அவரும் அது கலைஞருக்காக அப்பீரான கே கே வேணுகோபால் பேசுபொடு பொருளாக இருக்கிறதுக்கு கே கே வேணுகோபால் காரணம் கிடையாது. ஆனால் அதில் கலைஞர் மேலே வந்து பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் வந்து இல்லை. அதாவது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து வரும் விஞ்ஞான ஊழல்னு சர்க்காரியா சொன்னார். அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே அந்த சொல்லவே இல்லை. அந்த அந்த கமிஷன் ரிப்போர்ட்டே இப்போ தமிழ்நாட்டில் கிடையாது. அதை வந்து நன்கு படித்தவர்கள் சொன்னது வந்து அந்த மாதிரி விஞ்ஞான ஊழல்னு எந்த இடத்துலையுமே அது சொல்லப்படவில்லை. எனவே அது பழைய கதை. அது உங்களுக்கு 45 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதை. கலைஞருக்காக சர்க்காரியா கமிஷனில் அப்பியரான கே கே வேணுகோபால் தான் ஜெயலலிதாவையும் வழக்குகள்லேருந்து காப்பாற்றியவர். ஜெயலலிதாவோட ப்ளூ ஐடு பாய்னு வாங்க அவர் அவர் வந்து இன்னமும் உயிருடன் இருக்கிறார். 91 வயது அவருக்கு. அட்டர்னி ஜெனரலாக இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக இருக்கிறார். அவர் அப்பியர் ஆனார். ஸோ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட அந்த முதலமைச்சராக ஆன பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கையின் கட் ஆஃப் டேட் 91லேருந்து 2016 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 25 ஆண்டுகளில் 23 ஆண்டுகள் வந்து நீதிமன்றங்களில் நெடிய படிக்கட்டில் ஜெயலலிதா ஏறிக்கொண்டிருந்தார். ஒன்று அவர் நீதிமன்றங்களின் நெடிய படிக்கட்டில் ஏறி இறங்கி கொண்டிருப்பார் அல்லது அவருடைய வழக்கறிஞர்கள் ஏறி இறங்கி கொண்டிருப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கையின் அப்படி பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை 91 கட் ஆஃப் டேட்டாக வச்சிங்கன்னா முதலமைச்சரான பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் 90% காலத்தை தன்னுடைய அரசியல் வாழ்க்கையின் 90% மேற்பட்ட காலத்தை நீதித்துறையிடம் மல்யுத்தம் செய்வதிலே ஜெயலலிதா கழித்தார் என்று தான் சொல்ல வேண்டும். 23 வருட சட்ட போராட்டம் இதன் மூலமா பல கோடிகளை வந்து அவங்க வந்து கொட்டியிருக்காங்க. குறைஞ்சது 100 கோடின்றது கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ல குறைஞ்சது அது மேலதான் இருக்கும். அடிமாட்டு எஸ்டிமேட்டுக்கு போட்டீங்கனாலே வந்து ஒரு 100 கோடிக்கு மேல நீதி வழக்கறிஞர்களுக்கு அவர் வாரி வழங்கி இருப்பார். இந்த வழக்கின் தன்மை எப்படி பயணித்திருக்கிறது, இதுல இருந்து அவங்க நிறைய ஜவ் மாதிரி இழுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா, இல்ல பணங்கள் கொட்டியதன் மூலம் என்ன வெளி உலகுக்கு மக்களுக்கு நம்ம சொல்றதா பார்க்க நம்ம என்னத்தை சொல்றது மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒண்ணு போதனை சொல்றது நம்ம வேலை கிடையாது. இந்திய சட்டத்துறையின் மாட்சிமை என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்ளட்டும். அதாவது வந்து சட்டம் அங்கீகரிச்சது அவங்க வந்து வழக்கு இழுத்தடிச்சாங்க, வாய்தா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்தா ராணின்ற ஒரு பட்டத்தை வந்து ஜெயலலிதாவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது. 2010 வாய்தா ராணின்ற பட்டத்தை கொடுத்து ஏன்னா வந்து சொத்து குவிப்பு வழக்கை பெங்களூரில் இழுத்தடிக்கிறாங்கன்ட்டு 2010 கலைஞர் ஆட்சியின் இறுதி காலத்தில் கிண்டியில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. நம்முடைய மா சுப்பிரமணியம், தமிழச்சி தங்கப்பாண்டியன் எல்லாம் கூட அதில் கலந்துக்கிட்டாங்க. வாய்தா ராணின்ற பட்டம் அப்போ தான் ஜெயலலிதா கொடுக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு சட்டவிரோதமான காரியம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சட்டம் வந்து வாய்தாவை அனுமதிக்குது, அவங்க வாய்தா வாங்குறாங்க. நீங்கள் வேணால் சட்டத்தை திருத்திட்டு போங்க. அப்போ சட்டம் அனுமதிக்கிற ஒன்றை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு குடிமகனை வந்து குடிமகளை நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு பட்டம் கொடுத்து அவங்க வந்து வாய்தா வாங்குறாங்க, நீதித்துறையை வளைக்கிறாங்கன்னு எதை வச்சு நீங்கள் சொல்லுவீங்க? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு அவர் அமைச்சராக இருக்கார் திமுகவில், 2001 அவர் மேலே டிவிஎஸ்சி போட்ட கேஸ் இன்னமும் அவர் மேலே பெண்டிங்கில் இருக்குங்க. அவரை வாய்தா ராஜான்னு பட்டம் கொடுத்து அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் அதை செய்வதற்கான அரசியல் சூட்சமும் அதிமுக கிடையாது. அதனால தான் அவங்க கட்சி இன்றைக்கி இந்த கந்தரகோலத்தில் இருக்குது. ஆனால் இதே கலைஞர் வந்து அதை அழகாக திருப்பினார். ஜெயலலிதா வாய்தா மேலே வாய்தா வாங்கும்போது வாய்தா ராணின்னு பட்டம் கொடுத்து பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். 2010 அவர் சிஎம்ஆர் சட்டத்தில் இடம் இருக்குன்ற சட்டத்தில் இடம் இருக்குது, அதனால தான் அவங்க அதை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா சட்ட சீர்திருத்தங்களை பற்றி பேசுங்க, சட்டத்தை வளைச்சவங்களை பற்றி நீங்கள் பேசாதீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வாய்தா ராணின்னு பேசுறது, வழக்கு இழுத்தடிக்கிறாங்கன்னு பேசுறது எல்லாமே வந்து நீதிமன்ற அவமதிப்பு. சரி, அதுதான் உங்கள் அளவுகோல்னா அந்த அளவுகோல் நீங்கள் ஈக்குவலாக வைங்க.
2001 டிவிஎஸ்சி போட்ட வழக்கில் 20 வருஷமாக ஒருத்தர் வழக்கை இழுத்து வச்சுட்டு இருக்காரு. இன்றைக்கி அவர் அமைச்சர், அவரை வாய்தா ராஜான்னு கூப்பிடலாமா? உங்கள் அளவுகோல் வச்சு அவர் வாய்தா ராஜா தானே, கூப்பிட முடியாது. ஏன்னா சட்டப்படி என்ன கேட்டிங்கன்னா நியாயம் கிடையாது. சரி, அதை பொலிட்டிக்கலாக எங்கள் தலைவரை எங்கள் அம்மா வந்து வாய்தா ராணின்னாங்க. 3 லட்சம் என்ன, நீ 20 வருஷமாக வழக்கை இழுத்து வச்சு நீங்கள் மந்திரியாக உட்காந்துருக்க, உன்னை வாய்தா ராஜான்னு கூப்பிடலாமான்னு கேட்கறக்கூடிய திராணியோ அந்த புரிதலோ அந்த அறிவோ வந்து ஏன் வந்து அதிமுகவினருக்கு இன்றைக்கி இல்லாமல் போச்சு? இது வந்து ஒரு விதத்தில் அவங்க ஜெயலலிதா செய்கிற துரோகம். அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். ஆகவே இந்த பதில் எதுக்குன்னு அங்கே கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா சட்டத்தை வளைத்தாரா, சட்டத்தை ஏறி மிதித்தாரா, சட்டத்தை வந்து அவர் துஷ்பிரயோகம் செய்தாரா, இத்தனை நாட்கள் இழுத்தடித்துன்னா அது வெளிப்பார்வைக்கு பார்க்கறதுக்கு அவர் இழுத்தடித்ததெல்லாம் அப்படி தோன்றும். சரி, ஆனால் சட்டம் அனுமதிச்சு தானே அவர் அந்த வாய்தாவை வாங்குறாரு. அப்புறம் வாய்தா ராணின் பட்டம் கொடுக்கறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நான் சொல்வது நீங்கள் தர்க்கவியல் ரீதியாக புரிந்து கொள்ளுங்கள் என்று நம்புகிறேன். இதில் ரொம்ப முக்கியமாக பாலிநாரிமன், பராசுரம், இந்த மாதிரி பராசுரம் போன்ற வழக்கறிஞர்கள் பற்றி அவர்களுடைய அந்த ஹை ப்ரொஃபைல் எல்லாருக்கும் தெரிந்தது தான். அவங்களுடைய ஃபீஸ்ன்றது மிகப்பெரிய உச்சம் அந்த காலத்தில். ஃபீஸ் அதெல்லாம் எந்த காலத்திலுமே அவங்களுக்குலாம் வந்து, இப்போ உதாரணத்துக்கு சொன்னாங்க, 2014 செப்டம்பர் 27 நீதிபதி குன்ஹா ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்து ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஜெயிலுக்கு அனுப்புகிறார். செப்டம்பர் 27, 2014 பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி ஜான் குன்ஹா அவங்கள சிறைக்கு அனுப்புகிறார். அவங்களோட ஜாமீன் மனுவை வந்து கர்நாடக உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஐ திங்க் அக்டோபர் 7 தேதி 2014 10 நாளில் டிஸ்மிஸ் பண்ணுறார். வழக்கமாக அந்த மாதிரி வழக்குகளில் வந்து கீழமை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டால் உயர்நீதிமன்றத்தில் பெயில் வாங்குறதுக்கு குறைஞ்சது 6 மாதமாக ஆகும். உச்சநீதிமன்றத்தில் வாங்குறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகும். லல்லு பிரசாதுக்கெலாம் 2 வருஷம் ஆச்சு வாங்குறது. ஆனால் 10 நாளில் ஹைகோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆன 10 நாள் கிழமை நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்ததுலேருந்து 20வது நாள் ஃபாலி நாரிமன்னும் கேடிசி துளசி ரெண்டு பேரும் அப்பீர் ஆகிறாங்க. நரிமன் தான் ஜெயலலிதாக்காக அப்பீர் ஆனார். தலைமை நீதிபதி எச் எல் தத்து தலைமையிலான பெஞ்ச் அவங்க வந்து 40 நிமிஷத்துலேயே ஜெயலலிதாவுக்கு பெயில் கொடுக்குறாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அப்போ ஃபாலி நாரிமனுக்கு வாங்கின ஃபீஸு 1 கோடி ரூபாய். அதாவது மைக்கேல் டி குன்ஹா கொடுத்த தீர்ப்பு, அதற்கு பிறகு குமாரசாமியின் மூலமா குமாரசாமி ஜட்ஜ்மெண்ட்ல டிஸ்மிஸ் ஆயிடுது, பெயில் கிடைக்கல. மைக்கேல் குன்ஹா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஜெயிலுக்கு போனோன்னா ஜாமீன் மனு ஹைகோர்ட்ல வருது, ஹைகோர்ட்ல ஜாமீன் மனு டிஸ்மிஸ் ஆயிடுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜாமீனுக்கு போறாங்க. வழக்கமா அந்த மாதிரி ஜாமீன் போனோம்னா 6 மாசம் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும் சுப்ரீம் கோர்ட். ஜெயலலிதாக்காக 10 நாளில் ஜாமீன் வருது. கீழமை நீதிமன்ற தீர்ப்பு வந்து 10 நாளில் ஹைகோர்ட்ல டிஸ்மிஸ்ஸு, அதுக்கு அடுத்த 10வது நாள் அதாவது கீழமை நீதிமன்ற தீர்ப்பு வந்து 20வது நாள் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயலலிதா ஜாமீன் மனு வருது. ஜாமீன் மனு கொடுத்து ஜாமீனை கொடுத்துட்றாங்க, 4 பேருக்கும் கொடுத்துட்றாங்க. அப்போ ஜெயலலிதாவுக்காக ஆஜரான வழக்கறிஞர் ஃபாலி நாரிமன் அவருக்கு வந்த ஃபீஸ் வந்து அப்போ தகவல் இதெல்லாம் வந்து 1 கோடி ரூபாய். அப்புறம் கர்நாடக ஹைகோர்ட்டில் அந்த மெயின் கேஸில் வந்து அப்பீல், 3 மாதத்துலேயே அப்பீல் நடக்குது. அந்த அப்பீலில் பார்த்தீங்கன்னா தினம் அப்போ தான் வந்து நம்ம இந்த பி குமார், நாகேஸ்வர ராவ் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கார், இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதாக்கு அப்பீர் ஆவாங்க. ஆமாம், இவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க. அவங்கெல்லாம் அப்போ ஒரு நாள் பவானி சிங் இல்லை, அரசு வழக்கு அரசுங்க பவானிக்கும் பவானி சிங் ஒரு நாளைக்கு வந்து அப்போல்லாம் நாகேஸ்வர ராவுக்கெல்லாம் வந்து இந்த கோர்ட்டுக்கு வராருன்னா ஒரு நாளைக்கே வந்து 10 லட்சத்துக்கு மேலே, அபவ் 10 லேக்ஸ் பர் டே 10 லேக்ஸ் அபவ் 10 லேக்ஸ். அப்போனா எத்தனை நாள் அப்பீர் ஆனாருங்க? கிட்டத்தட்ட வந்து 15 நாள் 20 நாள் அப்பீர் ஆனார். அப்புறம் இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சொல்கிறேன், இத்தனை வழக்கறிஞர்கள், இத்தனை ஆண்டுகள், இந்த டேப்லர் காலம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இத்தனை வழக்கறிஞர்கள், இத்தனை ஆண்டுகள், இத்தனை வழக்குகள், இத்தனை நீதிமன்றங்கள், இவ்வளவு அப்பியரன்ஸ், இதை போட்டு பார்த்தீங்கனாலே இந்த டேப்லர் காலம் போட்டிங்கனாலே ரொம்ப சாதாரணமாக கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ்லேயே குறைந்தபட்ச மதிப்பீட்டின் அளவில் பார்த்தீங்கனாலே அடிமாட்டு எஸ்டிமேட்னுவாங்க, அதில் பார்த்தாலே 100 கோடி ரூபாய் ஃபீஸ் வந்துடும். காலம் கடந்து இதை நம்ம பேசுகிறோம், பட் இதெல்லாம் நடந்துறது நம்ம பேசினாங்க, அப்படியே பேசினாங்க. நானே இது குறித்து அப்போ பேசியிருக்கேன், எழுதியிருக்கேன். அன்றைக்கு தேசிய அரசியலில் ஒரு முன்னாள் முதலமைச்சர், அதே போல் சிட்டிங் சீஃப் மினிஸ்டராக கூட இருந்திருப்பாங்க மேயர் ஜெயலலிதா, அவர்களுக்காக வாதிடுறாங்க ஒரு தனிநபருக்கு அப்படின்னு பார்த்தாங்களா? எந்த அளவுக்கு இது வந்து இவ்வளோ செலவுகள் பண்ணி வாதிடுறாங்களே சட்ட போராட்டம்? இது ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது ஒரு இண்டிவிஜுவலுக்காக வந்து இத்தனை வழக்கறிஞர்கள் வந்து அப்பீர் ஆகிறாங்கன்னா அந்த அவர் மீது வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்களில் வந்து குற்றச்சாட்டுகளை பூர்வாங்க ஆதாரம் இருக்காதா? அப்போ எந்த அளவுக்கு அவர் சட்டத்தை ஏறி மிதிச்சிருக்காரு, எந்த அளவுக்கு வந்து சட்டவிரோத காரியங்களில் ஈடுபட்டிருக்காருன்ற அந்த ஒரு பரந்துபட்ட விவாதம் தேசிய ஊடகங்களில் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய அளவுக்கு விவாதிக்கப்படாமலே போனது. இன்றைக்கி அவர் மறைந்து போயிட்டார், ஆனால் அதனால் அவர் குற்றமற்றவன் ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அவர் இறுதி அவர் எல்லா கேஸ்லேருந்து தப்பிச்சார், ஒரு கேஸில் மட்டும் மாட்டிக்கிட்டார் சொத்து குவிப்பு வழக்கில். அதில் கீழமை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டார், ஹைகோர்ட்டில் தப்பிச்சார், ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வந்து
அவர் வந்து அவர் செத்த பிறகு மற்ற மூணு பேரும் ஜெயிலுக்கு போனாங்க. அவர் எதனால் விடுவிக்கப்பட்டார், விடுதலை செய்யப்படலை, விடுவிக்கப்பட்டார், விடுவிக்கப்பட்டதுக்கான காரணம் அவர் செத்து போயிட்டார்ன்றதால, மறைந்து விட்டார்ன்றதுக்காக தான். அவர் உத்தமர் என்பதற்காக விடுவிக்கப்படவில்லை, அவர் உயிரிழந்தால் ஜெயிலுக்கு போயிருப்பார். அப்போ இவ்வளவு வழக்கு, நல்ல கேள்வி, இவ்வளவு வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தின் இவ்வளவு வழக்கறிஞர்கள் வந்து முன்னாள் மூணு முன்னாள் அட்டர்னி ஜெனரல்ஸு, மூணு நாலு முன்னாள் மத்திய அமைச்சர்கள் இவங்கெல்லாம் அப்பியர் ஆகிறாங்க. தொடர்ந்து ஒரு தனிநபரால் இவங்களை எங்கேஜ் பண்ண முடியுதுன்னா, அப்போ இவர்கிட்ட ஏது இவ்வளோ காசு, அப்போ இவ்வளவு குற்றச்சாட்டுகளும் அரசாங்கம் பொய்யாக போட்டிருக்குமா, ஏன் வந்து அப்போ வந்து சட்டத்தை வந்து இவங்க எவ்வளோ தூரம் வந்து சிஸ்டம் வந்து எவ்வளோ மோசமாக இருக்குது. அகைன் நான் சொல்கிறேன், வாய்தா ராணின்னு பட்டம் கொடுத்தது வந்து ஒரு விதத்தில் வந்து அது வந்து நீதித்துறை அவமதிப்பதாக இருந்தாலும், இன்னொரு விதத்தில் அந்த மாதிரி வாய்தாக்கள் கொடுக்கப்படுவதற்கு ஏற்ற விதத்தில் சிஸ்டம் இருந்தது பார்த்தீங்களா, அப்போ அது யாருடைய தவறு? இட்ஸ் அ சிஸ்டமிக் ஃபெயிலியர். இந்த சமூக இந்த சிஸ்டத்தோட அந்த வீக்னஸை ஜெயலலிதா மிக நன்றாக பயன்படுத்தி கொண்டார். ஆனால் இது குறித்தெல்லாம் நல்ல கேள்விகள் கேட்டு, இது குறித்தெல்லாம் தேசிய ஊடகங்கள் விவாதிக்கப்பட வேண்டிய அளவுக்கு விவாதிக்காமல் போயின. ஒரே வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் அப்பியர் ஆவார் ஜெயலலிதாக்கு, அடுத்த நாள் ஹைகோர்ட்டில் அப்பியர் ஆவார், அதுக்கு அடுத்த நாள் செஷன்ஸ் கோர்ட்டில் அப்பியர் ஆவார், அதுக்கு அடுத்த நாள் போய் புவனகிரி கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நிற்பார். எந்த இந்தியாவில் எந்த அரசியல்வாதியும் இது போன்று செஞ்சதில்லை. ஏன்னாங்க, ஒரு உச்சநீதிமன்றத்தோட 12 வழக்கறிஞர்களுக்காக ஒருவர் 23 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி, குறைஞ்சபட்சம் 100 கோடி செலவு பண்ணியிருக்காருனா, அப்போ எந்த மாதிரியான சிஸ்டத்தை அவங்க மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. எனவே இது வந்து அவரும் மறைந்து போய்விட்டார். அதில் ஒரு வழக்கில் மட்டும் சம்மந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். சிஸ்டத்தை ரீவாம்ப் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது, இந்திய நீதித்துறையை சீரமைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதைத்தான் இதிலிருந்து நாம் பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றபடி தனிப்பட்ட முறையில் மறைந்து போன ஜெயலலிதாவை பற்றி பேசுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் நீதிமன்றங்கள், அதே போல் சட்டம் எல்லாருக்கும் சமமானது, ஒன்று தான். நீதி இன்னமும் நம்பலாமா? இல்லை, சட்டம் எல்லாருக்கும் சமன்றது ஏட்டு சுரக்காய். நடைமுறையில் இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம். அது ஜெயலலிதா வழக்கில் நிறுவனமாச்சு. கிழமை நீதிமன்றத்தால் ஒரு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டானா, அவனுக்கு ஹைகோர்ட்டில் பெயில் கிடைக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும், சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் கிடைக்கிறதுக்கு குறைஞ்சது 1 வருஷம் ஆகும். 20 நாளில் பெயில் கிடைக்குது ஜெயலலிதாக்கு, எப்படி கிடைக்குது? ஆகவே நாம் இதிலிருந்து ஜெயலலிதா வழக்கு உணர்த்தக்கூடிய இன்னொரு பாடம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 12 வழக்கறிஞர் 100 கோடி செலவு உணர்த்தக்கூடிய இன்னொரு பாடம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சட்டம் அனைவருக்கும் சமம் என்பது ஏட்டு சுரக்காய். நடைமுறையில் இது இல்லை. சட்டங்களின் தன் காலின் கீழ் போட்டு மிதித்தார் ஜெயலலிதா. இந்திய நீதித்துறை அதை வேடிக்கை பார்த்தது. இது சிஸ்டமிக் ஃபெயிலியர். தனிநபர்களை நாம் குறை சொல்ல வேண்டாம். இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்தில், இந்திய நீதித்துறையில் நாம் மேற்கொள்வதற்கு நிரம்ப சீர்திருத்தங்கள் செய்வதற்கான காலகட்டம் வந்துவிட்டது. அது குறித்து நம்முடைய பார்வை மீளுவதும், அது குறித்து நம்முடைய பார்வை திரும்புவதும் தான் ஆரோக்கியமான வாதமாக இருக்கும். ஜெயலலிதா போன்ற சட்டத்தை காலின் கீழ் போட்டு மிதித்த ஒரு அரசியல்வாதி செய்த அட்டூழியங்களிலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடம், இதை ஏன் இந்த சிஸ்டம், லீகல் சிஸ்டம் அலோவ் பண்ணிச்சு, நம்ம என்ன செய்யணும். ஆகவே இந்திய நீதித்துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கான காலகட்டம் கனிந்து வந்திருக்கிறது. அது குறித்து நம்முடைய விவாதங்கள் நீளுமையானால் அது இந்திய ஜனநாயகத்திற்கும் இந்திய நீதித்துறைக்கும் வலு சிறப்பதாக அமையும். சட்டத்தை நம்புவோம், நீதி கிடைக்கட்டும். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்கள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திருமணி சார். நன்றி.